காட்டெருமை தாக்கி ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த ஈடிஆர் தேயிலை தோட்டத்தை சேர்ந்தவர் விவேகானந்தன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் பயணியை ஏற்றிக்கொண்டு ஈடிஆர் தேயிலை தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சென்ற இரண்டு காட்டெருமைகள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கொண்டு ஆட்டோவை தூக்கி வீசியது. இதில் ஆட்டோ டிரைவருக்கு சிறிய காயமும் பயணம் செய்த செல்லதுரை என்பவருக்கு இடது காலில் முறிவும் ஏற்பட்டது. இதனையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் வன விலங்குகள் சாலைகளில் நடமாடுவதால் சாலைகளில் பயணிக்கும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். ஆடுகளை கடித்துக் கொன்ற புலி. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் அருகே சிலோன் காலனி தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் புலி நுழைந்தது. இதனையடுத்து ஞானசுந்தரம் என்பவரது வீட்டின் பின்புறம் உள்ள ஆட்டு கொட்டகைக்கு சென்று அங்கு கட்டப்பட்டிருந்த 4 ஆடுகளை கடித்துக் கொன்றது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே ஒரு ஆடு, மாடு, நாய் ஆகியவற்றை புலி கடித்துக் கொன்றது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி வாகன விற்பனை முகவர்கள் போராட்டம். காரைக்குடியில் 19 வாகன விற்பனை முகவர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது வாகனங்கள் வாங்கும் உரிமையாளர்களுக்கு நேரடியாக பதிவு ஆவணங்களை அனுப்பும் நடைமுறையை கண்டித்தும், இதன் மூலம் தவணை முறையில் வாகனங்கள் வாங்கும் நபர்கள் முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி கண்டனம் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தால் புதிய வாகனங்கள் வாங்கியவர்கள் அவதியடைந்த நிலையில் போராட்டம் குறித்து காரைக்குடி வட்டார போக்குவரத்து ஆய்வாளரிடம் கேட்டபோது, பதிவுக்கு கொண்டுவரும் வாகனங்கள் பதியப்பட்டு வருவதாகவும் மேல் அதிகாரிகளிடம் கேட்டு உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். சாலை விபத்தில் பள்ளி மாணவர்கள் மாயம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஒன்று வந்தது. அப்போது அதிவேகமாக பிந்தே வந்த கார் ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோ நிலை தடுமாறி அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 10 மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஒரு பெண் ஆசிரியர், ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் 108 வாகனம் மூலம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் மனிதநேயம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள பகுதி முரப்பாக்கம். இங்கு அரசினர் மேல்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 15 மேற்பட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த வழியில் அதிக பேருந்துகள் இயக்கப்படாமல் D16 என்ற ஒரே பேருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது. இதை தவறவிட்டால் மாணவர்கள் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட அந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைத்து மாணவ மாணவிகளையும் வரிசையில் நிற்க வைத்து பேருந்தில் ஏற்றி செல்கின்றனர். இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ஆறு வயது சிறுவனை பலாத்காரம் செய்து கொலை. தருமபுரி மாவட்டம் காட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ஆதி மூலம் சுதா. இவர்களது 6 மகன் மதியரசு. இவர் கடந்த 3 முன்பு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவனை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்றில் சடலமாக சிறுவன் மீட்கப்பட்டார். பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது சிறுவன் மதியரசுவின் தூரத்து உறவினரான மாதேஷ் என்பவர் சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மாதேஷ் போக்சோ மற்றும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுவனை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துதான் கொலையை செய்திருக்க வேண்டும் என கூறி சிறுவனின் உறவினர்கள் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதால் அவர்கள் மறியலை கைவிட்டனர்.
தமிழக முதலமைச்சருக்கு முதியவர் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் எர்ணாக்குப்பம் கிராமத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த 40 ஆண்டு காலமாக குடிசை அமைத்து உபயோகப்படுத்தி வந்தார். இங்கு தங்கியிருந்து குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளார். மேலும் அந்த குடிசைக்கு வடமதுரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வீட்டு வரியும் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வடமதுரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கோதண்டன் என்பவர் அவரது குடிசையை JCP இயந்திரம் மூலம் அகற்றியதோடு அவரை மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். பக்கத்துல எங்க விவசாய வடமதுர பஞ்சாயத்துல விவசாய நிலம் இருக்கு. அது பக்கத்துல நத்த புறம்போக்கு ஒரு ஏக்கர் 17 சென்ட் இருக்கு. அதுல அப்பா ஒரு 40 வருஷமா கொட்டாய்க்கு போட்டு வந்திருந்தாரு. விவசாயத்தை ஆடு மாடு காவலுக்கு அந்த கொட்டாய்க்கு போட்டு அந்த கொட்டாய்கில வாழ்ந்துட்டு அவர் வந்திருந்தார். அது வீட்டு வரி ரசீது இருக்கு, கரண்ட் பில், இபி இதெல்லாம் சர்வீஸ் என்னெல்லாம் இருக்கு. அதுல பக்கத்துல கோதண்டன் என்பவர் சாம்பரு செங்கல் சூளை போட்டு அவர் இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் செங்கல் சூளை போட்டார். அவர் வந்த உடனே இந்த கொட்டைகள்லாம் பிரிக்க சொல்லிட்டாரு. இது என் பஞ்சாயத்தில் இருக்குது, இது எந்த எனக்கு சொந்தமானது, இது பிரித்து ஆகணும். அது வாட்டி 2 வாட்டி சொன்னார், நாங்கள் முடியாது, எங்களாண்ட எல்லாம் அத்தாச்சியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் சொன்னோம். அவர் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் நைட்டு இரவோட இரவாக மொத்தத்தையும் பிரித்து போட்டார். பிரித்து போட்டு அந்த பொருள் மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கினார். எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எங்களுக்கு இன்னும் பாசன காவாய் வருவாய் காவாய் இருக்குது வடமதுரை ஏரியிலேருந்து. அது ஒரு கீழே 50 ஏக்கருக்கு மேலே பாய வேண்டியது இருக்குது. அதையும் மூடிட்டு அது செங்கல் சூளைக்கு கல் அறக்கிறது அந்த இடத்த மூடிட்டார். மூடிட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு ஏக்கர் 17 சென்ட்டில் குளம், ஒரு 30 சென்ட் குளம் இருந்தது. அது ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது, எங்கள் விவசாயத்தை தண்ணி தேவைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதையும் குப்பையெல்லாம் கொட்டி அது மூடிட்டு அதையும் யூஸ் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கோவை பேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நரசிபுரம் பச்சவாயல் நீர்வழிப்பாதையின் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும், வினோபா அறக்கட்டளை நிலங்களை கையகப்படுத்தி ஏழை விவசாயிகளுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் வழங்கிட வேண்டும், அரசு புறம்போக்கு நிலங்களை மீட்டு வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு மனை பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் ஆறுமுகம், இனியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் மாநிலம் தழுவிய நிலையில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வோம் என கூறினார். இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அதிகாரிகள், இன்னும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடிதம் கொடுத்து கூட, விண்ணப்பங்கள் கொடுத்து கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. முதலமைச்சருக்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதன்மை செயலாளர், உள்துறை செயலாளர் அனைவருக்குமே இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்வழிப்பாதை, அந்த நீர்வழிப்பாதையை அடைத்த காரணத்தினால் வந்து நொய்யல் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாகி நிலத்தடியினுடைய நீர்மட்டம் வந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு கீழே போயிடுச்சு. 800 அடி 900 அடி என்ற அளவுக்கு கீழே போயாச்சு. அதனுடைய விளைவு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது, குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. இது சம்பந்தமாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதற்கான முறையில் மரியாதைக்குரிய காளிச்சாமி அவர்கள் 62 முறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்கார். 62 முறை அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கார். அதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவினுடைய மாவட்ட செயலாளர் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்ற முறையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஆக்கிரமிப்பு அகற்றி நீர்வழிப்பாதையில் நீர் ஓட்டம் இருக்கக்கூடிய முறையில் அகற்றப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய முறையில் இருக்க வேண்டும், நிலத்தடியினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும், நொய்யலுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்கான முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டாமுத்தூர் கமிட்டியும் அது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திட்டியதால் மாணவி தற்கொலை. தென்காசி மாவட்டம் புதுக்குடி அருகில் உள்ள பிச்சாண்டி தெருவை சேர்ந்த மாணவி முனீஸ்வரி, இவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் கூலி வேலைக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் உதவி தலைமை ஆசிரியை சக மாணவிகள் முன்னிலையில் முனீஸ்வரியை திட்டியதால் மனமுடைந்த அவர் இந்த முடிவை எடுத்தது தெரியவந்தது.
மேலும் இதன் காரணமாக பள்ளிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ லெவல்த்து போய் கொஞ்ச நாளாகவே வந்து மன உளைச்சல் தான் இருந்திருக்கா. வீட்டில் வந்து யார்கிட்டமே சொல்லலை. இப்போ 2-3 நாளாகவே கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப டார்ச்சல் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் வந்து அவள் எதையுமே சொல்லாமல் இருந்திருக்கா. அதே மாதிரி நேற்று ஃபுல்லாக வந்து 9 மணிலேருந்து ஒரு 12:30 மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் அவளை வந்து வெளியில் தான் நிற்க வச்சுருக்காங்க. ஏன் என்னன்னு தெரில. பாத்ரூம் போனாலும் ஏன் அந்த லெட்டரில் நாங்கள் படித்தோம், லெட்ரு வந்து எழுதி வச்சுருக்காங்க. இல்லை அதை வந்து போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. எழுதியிருந்தா அப்படின்னா நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், பாத்ரூமில் தண்ணி இல்லை, அப்போது நான் காலை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அப்போது டேப்பில் பிடிச்சி கழுவணும்னு சொல்லிட்டு வாட்டர் கன்னில் பிடிச்சிட்டு வந்து காலை கழுவிட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த டீச்சர் வாங்கி வாட்டர் கனை இறஞ்சிட்டு ஒரு மாதிரி திட்டியிருக்காங்க. திட்டினாதான் திட்டிட்டு கிளாஸுக்கு வெளியில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. மத்தியானம் வர அவள் கிளாஸுக்கு வெளியில் தான் நின்றுருக்குது. பிள்ளை வந்து சாப்பிடலாம் எதுவுமே செய்யாமல் மத்தியானம் சாப்பாடே வந்து அவன் 4 மணிக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்டு வச்சுருக்காங்க. சரி மத்தியானம் சாப்பாடு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் டீச்சரை வந்து ஏதோ ஒரு இதுக்கு சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அந்த மேமும் கொஞ்சம் திட்டிட்டு உங்கள் அம்மாவை நாளைக்கு வர சொல்லி நான் உனக்கு டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவன் வந்து பயந்துக்கிட்டே கிளாஸில் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா. அதுவுமே ஜெயாங்கிற ஒரு இயற்பியல் டீச்சர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தான் அவங்கள்ட்ட போய் இப்போ பேசியிருப்பாள் அவளுக்கு என்னை கிளாஸ்க்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அப்புறம் அவங்க ரிக்யூஸ் பண்ணி தான் கிளாஸ்க்குள்ளே வந்து அந்த பிள்ளையை விட்டுருக்காங்க. அவள் வந்து இங்கே சர்க்கஸ் புளியங்குடியில் போட்டிருக்காங்க. ஸ்கூலில் இருந்து தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போது அவள் வந்து அங்கே பார்க்க போயிருக்கான். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்போ அவள் அங்கே டீச்சர் வந்திருக்காங்க. அங்கே வச்சும் அவளை வந்து திட்டியிருக்காங்க. அவள் யார்ட்டுமே சொல்லலை. அவள் அதே எழுதியிருந்தா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.